ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு செம்மையான அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு, பட் ஆனால் நான் இப்போ தான் பார்த்தேன். இந்த அப்டேட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ஓவர் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி வேறு ஆப்ஷன் இருந்துச்சு, நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த ஆப்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன், எனக்கு இந்த ஆப்ஷன் ப்ரொடக்டிவ் ஓவர் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. ஆனால் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள டர்ன் ஆன் நவ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ரீலோட் ஆகும். ஸோ நான் அதை ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் போல இருக்குது, ஆனால் நான் எப்படி பண்ணேன்னு தெரில. ஸோ இதை வந்துட்டு ஆஃபில் இருக்கும், இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணுறது மூலியம் உங்களுக்கு உங்களுடைய சேனல் வந்துட்டு ஹேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். இதை வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டர்ன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே டர்ன் ஆன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக படிக்கணும்னா லேண்ட் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக கூட படிச்சுக்கோங்க. ஸோ இது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் டர்ன் ஆன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ஹான்ஸு சேஃப் ப்ரௌசிங் ஃபார் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அப்படியே நான் பேக் வந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் டூ ஸ்டெப் அத்தன்டிகேஷன் அதை ஆன் பண்ணலாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த மொபைலில் நீங்கள் உங்களுடைய ஐடி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இதில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆன் பண்ணுறது மூலியம் உங்களுடைய ஐடியை வந்துட்டு யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு உங்களுடைய டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர், ரெக்கவரி ஃபோன் நம்பர், ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் இது மூணையும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. போட்டால் மட்டும்தான் உங்களுடைய இமெயில் அட்ரஸை நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். இதை கண்டிப்பாக மறக்காமல் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.